Hi, welcome to Homemaker Hobby. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சில யூஸ்ஃபுல் கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1, நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணுற கிச்சன் சிசர்ஸ் ஆர் எந்த சிசர்ஸாக இருந்தாலுமே வந்து உங்களுக்கு ஷார்ப்னஸ் போயிடுச்சு அப்படின்னா, ஸோ அதை ஷார்ப் பண்ணுறது நைஃப் மாதிரி ஈஸி கிடையாது. ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கல்லுப்பை வந்து ஒரு டம்ளரை கொட்டிக்கோங்க. ஸோ கொட்டிட்டு இந்த மாதிரி சிசர்ஸை வந்து கட் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். இன்கேஸ் உங்கள் கிட்ட கல்லுப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் ஈவன் வந்து பவுடர்டு சால்ட்டும் எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுத்தில் எதை வேணால் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சிசர்ஸோட ஷார்ப்னஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டிப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2, நம்ம வீட்டில் ராகி மாவு அடை பண்ணுவோம். ஸோ அது அடை வந்து நமக்கு வந்து கரெக்டாக வந்து கல்லில் போட்டு தட்ட வராது. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஆயில் கவரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் சும்மா லைட்டாக வந்து ஆயில் தேய்ச்சிக்கோங்க. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதா தான் நீங்கள் ஆயில் தேய்க்க தேவையில்ல. செகண்ட் டைம் தேர்ட் டைம் இந்த ஷீட்டை யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து லைட்டாக ஆயில் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி அந்த ராகியோட மாவை வந்து பிசைஞ்சிட்டு அதுக்கு மேலே வச்சு நீங்கள் தட்டினீங்க அப்படின்னா, ஸோ சுத்தமாக வந்து உங்களுக்கு வந்து ஒட்டாமல் அழகாக வந்து வரும். ஸோ இப்போ பாருங்கள், இதை வந்து அழகாக நீங்கள் இப்படி ஃப்ளிப் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒட்டாமல் சூப்பராக வந்து உங்களுக்கு அப்படியே வந்து கையில் வந்துடும். இதை நீங்கள் அப்படியே தவாவில் எடுத்து போட்டு சுட்டு எடுத்துடலாம். நான் ஒன்று உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கையில் எடுத்துட்டு நீங்கள் அந்த தவாக்கு முன்னாடி வச்சு இப்படி ஃப்ளிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் தவாவில் போட்டிங்க அப்படின்னா ஸோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு. ஸோ இந்த டிப்பும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் நம்பர் 3, நம்ம வீட்டில் வந்து பிஸ்கட்ஸ் எல்லாம் வந்து பாக்ஸஸில் ஸ்டோர் பண்ணுவோம். இந்த மாதிரி குட்டி குட்டி பேக்கெட்டாக இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுமோ, பட் கொஞ்சம் பெரிய பேக்கெட் அப்படின்னா அதை ஓப்பன் பண்ண உடனே நமத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸஸில் வந்து போட்டு வச்சுருவோம். ஸோ அந்த மாதிரி போட்டு வச்சாலுமே வந்து சம்டைம்ஸ் வந்து பிஸ்கட்ஸ் வந்து நமத்து போயிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம பாக்ஸ் ஃபுல்லாக போட்டு வைக்கிற பிஸ்கட்ஸ் ரொம்ப நாளைக்கு நமத்து போகாமல் இருக்கிறதுக்கான டிப் தான் இது. அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுற பிஸ்கட்ஸில் வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, ஸோ ஒரு ஸ்பூன் இல்லை, ஸோ இதை விட கம்மியாக கூட வந்து நீங்கள் சுகரை சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்து நீங்கள் வந்து அந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணி அந்த பிஸ்கட்ஸை வச்சுருக்கும் போது உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வந்து நமத்தே போகாமல் நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். ஸோ நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து காக்காக்கு எல்லாம் வந்து இந்த பிஸ்கட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த பிஸ்கட்ஸை வந்து இந்த மாதிரி தான் வந்து ஃபுல்லாக பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஸோ எத்தனை நாள் ஆனாலுமே அந்த லாஸ்ட் பிஸ்கட் வரைக்கும் அந்த கிறிஸ்ப்பு குறையாமல் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த டிப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் 4. ஸோ இந்த டிப் வந்து என்னென்னா, நம்ம வீட்டில் வந்து டீ போடும்போது சம்டைம்ஸ் வந்து ஏலக்காய் டீ போடுவோம். ஸோ சில பேர் வந்து ரெகுலராக வந்து ஏலக்காய் போட்டு டீ போடுவாங்க, பட் ஒரு ஒரு வாட்டியுமே வந்து அந்த மாதிரி ஏலக்காய் போட்டு டீ போடுறவங்க ஒரு ஒரு ஏலக்காவாக தட்டி போட்டு நாம் டீ போடுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நாம் ஒரு மூணோ அல்லது நாலு ஏலக்காவோ இந்த மாதிரி நல்லா நச்சு எடுத்துட்டு, ஸோ அதை வந்து நாம் யூஸ் பண்ணுற டீ பவுடரோட டப்பாலே போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா, ஸோ எப்போ நம்ம டீ போடும்போது அந்த ஏலக்காவோட ஃப்ளேவர் வந்து இருக்கும். ஸோ ஒரு ஒரு வாட்டியும் தனியாக வந்து ஏலக்காய் வந்து நச்சு டீ போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அண்ட் ஈவன் நீங்கள் நார்மல் டீ குடிக்கிறவங்களாக இருந்தாலும், ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏலக்காய் போட்டு குடிச்சிங்க அப்படின்னா ஸோ அதோடய ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனல் டிப் நம்பர் 5 என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து தோசை ஊற்றும் போது தேய்க்கிறதுக்கு வந்து நாம் ஏதாவது ஒரு துணியோ அல்லது இப்போ சிலிக்கான் ப்ரஷஸ்லாம் வந்திருக்கு, ஸோ அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டாக நாம் வந்து இந்த கோகோனட் கட் பண்ணும்போது வர குடுமி எடுத்து நாம் எண்ணெயில் விட்டு தோசை ஊற்றும் போது அதை தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா தோசை வந்து ஈஸியாக வரும் உங்களுக்கு. நான் ஷேர் பண்ண இந்த 5 டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே நான் கிச்சனில் ரெகுலராக யூஸ் பண்ணுற டிப்ஸ் தான், இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. Thank you for watching. For more videos, subscribe to my channel and click the bell icon for future notification.